हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल दि मॉम्स नेस्ट। इनकी रोबे इंपार्टान अवेरने वीडियो पाकपर कुस्कटा कुछ विर अब इनकी वीडियो डीटेल पाकपर नम्बर चेनल सब्सक्रेबाव उड़े सब्सक्रेबूंग पक बेलोन मरकाम क्लिक पड़िड़ें अब ना पड़े वीडियोस मिस्पन पाकल। नम्मल चिन्ना वैसल पाथिंगना बिस्केट्स वंदा अधिकमा साप्ट वालंदर पों बिकोस अंदा टाइमला वंदा बिस्केट ओड़ साइड एफेक्स वंदा नमक तेरियादु अन्ना मा पैरेंस कमे तेरियादु बिस्केट थाने अद वंदा एदूं पन्ना अदु कोलंदेंगल वंदा रुबा सेफा अरुको अबड़ी नननच्चित वंदा कोलंदेंगल का बिस्केट्स कुड़तांग। அது மட்டும் இல்லாம ரொம்ப இயர்லி ஸ்டேजஸ்லயே 6 மாசத்துலயே கூட குழந்தைகளுக்கு வந்து அந்த பிஸ்கட்ட தண்ணியில நனைச்சு ஊட்டி விடுவாங்க। பட் இப்போ இருக்க நிறைய யங் மதர்ஸ் வந்து பிஸ்கட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிட்டு குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு வராங்க। பட் இருந்தாலுமே இந்த அவேர்னஸ் நம்ம சொசைட்டில இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல। குழந்தைங்க அப்படினாலே பிஸ்கட்டோ கேக்கோ சாக்லேட்டோ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கற மெண்டாலிட்டி தான் நிறைய பேருக்கு இருக்கு। இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா போட உடனே எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஜெனரல் ரூல் மாதிரி இருக்கோ, குழந்தைங்க வந்தாங்க அப்படினா உடனே கையில பிஸ்கட்டோ சாக்லேட்டோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நார்மலைஸ் ஆயிடுச்சு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல। ஸோ நம்ம வந்து என்னதான் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் சாக்லேட்ஸ் தான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாலுமே சொசைட்டியில் வந்து அதுக்கான டோர்ஸ் தான் ரொம்ப ஓப்பனாக இருக்குது। எங்கே போனாலுமே பிஸ்கட் சாக்லேட்ஸ் எந்த ஷாப்பில் போனாலுமே அதை தான் முன்னாடி வச்சுருப்பாங்க। டிவிலையும் பார்த்திங்கன்னா அதோட ஆட்ஸ் தான் வந்து அதிகமாக வரும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, பிஸ்கட் வந்து ஏன் கொடுக்க வேண்டாம், அதில் என்ன இருக்குது, எதனால் பிஸ்கட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக வந்து பிஸ்கட்டோட பேக் சைடில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எல்லா பிஸ்கட்ஸ்லையுமே ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரீஃபைண்ட் வீட் ஃப்ளோர். இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், வீட் ஃப்ளோர் தானே அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீஃபைண்ட் வீட் ஃப்ளோர் அப்படின்னா மைதா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோதுமையிலேருந்து கோதுமை மாவு தயாரிக்கும் போது அதில் இருக்க எல்லா நியூட்ரிஷன்ஸ் ஃபைபர் அது எல்லாமே வந்து கோதுமை மாவில் வந்துடும். வெறும் ஸ்டார்ச் கண்டென்ட் மட்டும் இருக்கிற இதுதான் வந்து மைதாவாக நமக்கு வரும். அதுவும் அது ஒயிட்டாக வரதுக்காக நிறைய ரீஃபைன் பண்ணி பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே ஹெவியாக இருக்கும். பெரியவங்க நம்மளே வந்து மைதாவில் செஞ்ச ஃபுட் ஏதாவது சாப்பிட்டா செரிமானம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். அதே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம மைதா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு எப்போதுமே வந்து நம்ம மைதாவை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பிஹெச்ஏ பிஹெச்டி அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து சுத்தமாக நல்லதே கிடையாது, நம்மளோட பிளட்டுக்கு வந்து இது நல்லது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் சோடியம் பென்சோனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிஎன்ஏ டேமேஜஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்கட் வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவாங்க. இந்த பேக்கிங் சோடா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட், அதாவது பிஸ்கட்டோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அது நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்காது. கெமிக்கல்ஸ்னால குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு டியூமர் கேன்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபேட், பிஸ்கட் வந்து நம்ம தயாரிக்கும் போது அதோட ஷேப் அந்த அதோட கன்சிஸ்டன்சியெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து டிரான்ஸ்ஃபேட் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து எந்த நியூட்ரிஷன்ஸும் இல்லை அப்படின்னாலுமே நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு சர்டைன் லெவலில் வந்து இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து நம்ம உடம்புல இருக்க இந்த கொலஸ்ட்ரால் லெவலை வந்து மாற்றிடும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகி சின்ன வயசுலேயே கொலஸ்ட்ரால் வந்துடும்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கண் பார்வையில் பிரச்சனை அண்ட் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது அவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பிஸ்கெட்ஸில் வந்து க்ளூட்டன், சோயா லெசித்தின் இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜிஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். பிகாஸ் நம்ம வந்து நார்மலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபைபர் அதிகமாக இருக்கும், பட் பிஸ்கெட்டில் வந்து ஃபைபர் வந்து கொஞ்சம் கூட இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து அதை டைஜஸ்ட் பண்ணவும் கஷ்டப்படுவாங்க அண்ட் மோஷன் போகவும் கஷ்டப்படுவாங்க. நம்ம அதிகமாக பிஸ்கெட்ஸ் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அண்ட் பிஸ்கெட் தயாரிக்கும் போது அதில் வந்து வாட்டரும் ஃபேட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்காக கிளிசரால் மோனோசெரைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து தண்ணியும் ஒரு ஃபேட் கொழுப்பும் வந்து நம்ம சேர்ந்து பைண்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதை பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டைஜஷன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். பிஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுகர் இருக்கும். அதோட வந்து லேபிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அதுவும் ரீஃபைண்ட் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே வந்து ஒயிட் சுகர் வந்து நல்லது கிடையாது. பிஸ்கெட்ஸில் வந்து இன்வெர்ட்டட் சுகர் அப்படிங்கிறது தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து நார்மல் குளுக்கோஸ், நார்மல் சுகரை விட ரொம்பவே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாவில் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் வந்து ஓவராக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த இன்வெர்ட்டட் சுகர் யூஸ் பண்ணுறனால குழந்தைங்களுக்கு வந்து சுகர் ரஷ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது சுகர் ரஷ் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதிகப்படியான ஸ்வீட் சாப்பிட்டாங்க அப்படின்னா போக போக அந்த ஸ்வீட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. திருப்பி திருப்பி ஸ்வீட்டாக சாப்பிடணும், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நார்மலாக கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க ஃபுட்டை வந்து ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் நார்மலாகவே பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பிஸ்கெட் அந்த ஸ்வீட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற குழந்தைங்க திருப்பி திருப்பி அதான் கேட்பாங்க. சாப்பாடு வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் சாப்பாடே சாப்பிடாமல் வெறும் பிஸ்கெட் சாக்லேட்ஸை மட்டுமே நிறைய பேர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட்டில் வந்து சால்ட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சால்ட் அண்ட் சுகர் அதிகமாக குழந்தைங்களுக்கு சேர்த்துறனால சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஒபேசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இதோட இம்பேக்ட் வந்து அவங்க பெரியவங்க ஆனாலுமே அது வந்து இருக்கும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அண்ட் இந்த மாதிரி பிஸ்கெட், சாக்லேட், கேக் இது எல்லாத்தையுமே வந்து எம்டி ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸுமே இருக்காது, ஜீரோ நியூட்ரிஷன்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எனர்ஜி மட்டும் இது கொடுக்கும். அண்ட் ஒரு நாலு பிஸ்கெட் சாப்பிட்டானா குழந்தைங்களோட வயிறு நிறையும் அண்ட் அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். பட் அதில் வந்து எந்த நியூட்ரிஷன்ஸும் குழந்தைங்களுக்கு போய் சேராது. குழந்தைங்க வளர்ச்சிக்கு அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸும் தேவைப்படும். அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே அதில் வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்க மாதிரி ஃபுட்டாக தான் நம்ம கொடுக்கணும். இப்படி வந்து நம்ம எந்த நியூட்ரிஷன்ஸும் இல்லாத ஃபுட்டாக கொடுக்குறப்ப வளர்ச்சியில் வந்து தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து மால் நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும். இப்போது நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் எதுவுமே நமக்கு இல்லை. ஏதோ ஒரு நல்லது இதில் இந்த நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இதில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூஸுமே கிடையாது. ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறத விட இதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறைய பாதிப்புகள் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு எதுவுமே சாப்பிடாமல் கூட இருந்துக்கலாம். இதுதான் என்னோடய பாயிண்ட். பிஸ்கெட்டே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி வெளியில் வாங்குகிற பிஸ்கெட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பட் வீட்லேயே நம்ம வந்து பிஸ்கெட் செஞ்சு கொடுக்கலாம். கோதுமை மாவில், ராகி மாவில், சத்து மாவு இல்லைனா மில்லட் பிஸ்கெட் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வந்து எந்த வித ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல், பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்காக நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நம்மளே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் பிஸ்கெட்ஸ் கிடைச்ச மில்லட் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. பட் அது எந்தளவுக்கு ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிகாஸ் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே குழந்தைங்களை வந்து சுத்தமாக பிஸ்கெட்ஸ் கொடுக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் லிமிட்டடாக ஒன்று இல்லை ரெண்டு மட்டும் கொடுத்து அதுவும் பெஸ்ட்டாக இருக்குது, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஆர்கானிக் பிஸ்கெட்ஸ் வாங்கி நம்ம கொடுக்கலாம்.
ஸோ இனிமேல் வந்து யாராவது உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடு அப்படின்னு வந்து கம்பல் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் தெரியல அப்படின்னாலும் இனிமேலாவது குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.